அப்படிதான் நம்பி எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன். காரணம் என்னத்தை கொண்ட துரோகிங்க, திரும்ப திரும்ப பேசிட்டுருக்காதீங்க. கருணாநிதிக்கு எங்க அண்ணன் பிடிக்காது, அதனால எனக்கு கருணாநிதி பிடிக்காது. போதுமா, யாரு தலைவர் சொல்றது? அதெல்லாம் எனக்கு எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப கண்ணியமானவர். இங்க தம்பி, நான் ஏற்றுக்கிட்ட தலைவர் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப நல்லவர். நான் அவ்வளவு நல்லவன், நான் ஒரு காட்டு போய நீங்க அதெல்லாம் பேசிட்டு விடுங்க, சீண்ட விடுங்க. சும்மா தேவையில்லாத சங்கி சொங்கி எல்லாம் ஓயாம போயிட்டு இருந்தா வெறுப்பு மாதிரி அது வருமா வராது? அப்புறம் மனுஷன் தான், நானு மனுஷன் தானே, அதுலயும் மோசமான மனிதன் நான், ரொம்ப காட்டான். இன்னைக்கு பொறுப்பும் கடமையும் வந்து கையளிக்கப்பட்டதுனால என்ன கட்டுருச்சு? யாரு மனதை புண்பட்டுது? தங்கச்சி, புகழ் ஒரு உலக புகழ் விருது வர்ற ஒரு செருப்பு, அதுக்காக காட்ட வேண்டியது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தங்கச்சி, இதெல்லாம் அது ஒரு சாதாரண, இதெல்லாம் ரொம்ப சாதாரண, இதெல்லாம் சாதாரணம். எப்படி அநாகரிகம் நினைச்சா அநாகரிகம், சரி நாகரிகம் நினைச்சா நாகரிகம், தப்பிட்டாருன்னா தப்பு, சரி விடு, இதுல என்ன இருக்குது? இனிமே வேணா நாம் காட்டாம இருக்கு. என்னப்பா, பிற கட்சிகளை எதிர்ப்பதை விட திமுக தான் அதிகமா எதிர்க்கிறீங்க, மற்ற கட்சி? அப்படிதான் நம்பி எதிர்ப்பேன், அப்படிதான் எதிர்ப்பேன், தொடர்ந்து விமர்சனம் உங்க மேல வைக்கப்படும், அப்படிதான் எதிர்ப்பேன். காரணம் என்ன? ஒரு காரணம் என்னத்தை கொண்ட துரோகிங்க, திரும்ப திரும்ப பேசிட்டுருக்காதீங்க. கருணாநிதிக்கு எங்க அண்ணன் பிடிக்காது, அதனால எனக்கு கருணாநிதி பிடிக்காது. போதுமா, என் இனத்தை கொன்னது காங்கிரஸுங்க, கூட நின்னது திமுகங்க, அதை வேடிக்கை பார்த்து நின்னது அதிமுக பாரதிய ஜனதாங்க. இதனால எல்லாருமே எனக்கு எதிரி தான். சம்ப தராசில் தான் வச்சு நான் சண்டை போடுவேன், அதுல வந்து இவர் இவரை விட்டு அவரை விட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. உங்க மனசான்ற சொல்ல சொல்லுங்க, போற நடத்துனது காங்கிரஸா இல்லையா? தம்பி, மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறவங்க, நான் அதுக்குள்ள ரத்தம் சதயமா நின்று வளர்ந்துவேன். என்னை வந்து அடுத்தவங்க எல்லாம் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லை, இவரு அப்படி பண்ணிட்டாரு. நானே சான்று, அவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து என் இனத்துக்கு துரோகம் பண்ணாரு, எங்களை வீழ்த்துறதுக்கு பாடுபட்டாருன்னு தெரியும். போய் பேசிட்டு இருக்கிறீங்க, திமுகவை எதிர்க்கிற, திமுக அதான் எதிர்ப்பேன். அதிமுக வந்து சரியில்லைங்க, அதிமுக பெத்துப்பட்ட ஆத்தாரு தாயாரு. பிஜேபி கேவலமா ஆட்சி நடத்துது, மோடி மோடியை கொண்டாந்து உட்கார வச்சது யாரு? காங்கிரஸ். நீ 10 ஆண்டு காலம் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும்போது ஒழுங்கா ஊழலற்ற முறையான நிர்வாகத்தை செஞ்சிருந்தா ஏது மோடி? நீ பண்ண அயோக்கித்தனத்தில் வந்த குழந்தைதான் மோடி. அப்புறம் திரும்ப திரும்ப மோடி வந்துட்டாரு, மோடி வந்துட்டாரு. அப்படின்னா இவ்வளவு பெரும்பான்மையோட வெல்றதுக்கு காரணமே காங்கிரஸ். அதையே எதிர்க்கிற அப்படின்னா எதை எதிர்க்கணும், எதை எதிர்க்க கூடாதுங்கிற நாங்க தான் முடிவெடுப்போம். அதுல வந்து ஏன் நீங்க திமுகவே எதிர்க்கிறீங்க? சரி, வேற யாரை எதிர்க்கலாம்? யாரோ சொல்லுங்க, உங்களுக்கே தெரியுதா என்ன எது பேசினாலும் அது ஒரு பிரச்சனையாக்கணும்னு நினைக்கிறாங்க. செருப்பை காட்டிட்டாரு அந்த நிறுவனத்துக்காரன், அந்த செருப்பு இல்ல, ரெண்டே ரெண்டு செருப்பு தான் இருக்குன்றாங்க. அந்த செருப்பை அச்சிட்டுறாதே அப்படின்னு ஏய் கடல்ல. அவன் நினைச்சிருப்பான், நம்ம சாதாரணமா தானே அந்த செருப்பு தயாரிச்சோம், இவ்வளவு புகழ்பெற்ற. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் 11 தமிழுடன். நன்றி.